கசப்பு நீங்கணும்னா மன்னிச்சிடணும். கசப்போடு தொடர்ந்து பிரயாணம் செய்ய முடியாது, பண்ணக்கூடாது. பிரயாணத்தை நிறுத்திடணும். கத்தர் நிறுத்திடுவார். காரணம் பண்ணி விட்டு அந்த இடத்துல ஹால்ட் அடித்து அங்கே ஒரு ஆப்ரேஷனை பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ந்து போவோம். ஆனால் வாழ்க்கை எதுக்கோ நடந்த தூக்கி அப்படியே தோல் மேலே போட்டு சுமந்துக்கணும் சுமந்துக்கணும். அப்படியே வாழ்க்கை முழுசும் அதை ட்ராவல் பண்ணினே வந்து இவ்வளோ தூரம் அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டீங்க பார்த்தியுமா, அப்படியே உள்ளுக்குள்ளே மறைஞ்சி இருந்து அது எப்போ பார்த்தாலும் அது உங்களுக்கே தெரியாது ஏன் அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்டவரே எனக்கு உள்ளான சுகத்தை தந்துருங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இடைப்பட்டால் ஒழிய இந்த காரியத்தில் விடுதலே கிடையாது. நீங்கள் மன்னிக்காவிட்டால் கசப்பு நீங்காது. மன்னிக்கணும். ஆமென். ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். இந்த கசப்பு என்றது வியாதி. இது ஆவிக்குரிய வியாதி. இது நேராக ஆவிக்குரிய மரணத்துக்கு நேராக போய் சாவுக்கு ஏதுவான வியாதி. இது நீங்கள் பொழைச்சிட்டீங்க ஆனால் வியாதி இருக்குது. என்ன வியாதினா மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்குது. அப்படின்னா அர்த்தம் கொஞ்சம் காலத்தில் மறிச்சிடுங்க. அதே போல் இந்த கசப்பு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட தூரமாக போய் வேறு எங்கேயோ போய் சேர்ந்துருவீங்க. அதனால் இந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகம் தர விரும்புகிறார். ஆவிக்குரிய சுகம் வந்துருச்சுன்னா சரீர சுகம் தானாக வந்துடும், நிச்சயம் வந்துடும். ஆமென். பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ஏற்பட்ட காயங்களை அப்படியே அமைதியாக விட்டுட்டா 8 இல்லை 9 மாதத்தில் அதுவே தானாக மறைஞ்சிடும். ஆனால் அந்த காயம் இருக்கும், ஆனால் மறைஞ்சிடும். அப்படியே ரொம்ப ஒன்று பெருசாக தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு அது பெரிய பெருசாக்குற காரணம் என்ன தெரியுமா, அது நோண்டி 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 அது அமைதியாக விட்டுணும். அமைதியாக விடறதுக்கு விடாது, அது சொரிய சொல்லும், வாய் சும்மா இருக்காது. போய் 4 பேருக்கு சுவிசேஷமாக சொல்லு, நீ நல்லவன்ற சொல்லு, அவங்க என்ன கெட்டவங்கன்னு சொல்லு. பட் உங்கள் உள்ளம் காயம் போயிட்டு இருக்குன்றத மறந்துடாதீங்க. நீங்கள் போய் சொல்கிறதுனால உங்களுக்கு நீதி கிடைக்குது, நியாயம் கிடைக்கு. அது கிடைக்குதோ கிடைக்காம போதோ, கிடைக்க போகிறதில்ல, அது ஒன்று விஷயம். ஆனால் மாறாக இங்கே உள்ளந்தான் மேலே 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 காயமாகுது. தேவன் உங்களோடு இடைப்பட முடியல, தேவன் உங்களோடு கூட பேச முடியல, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் புரிய முடியல, வசனங்கள் புரிய முடியல, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல. உங்களுக்கு பாலும் தேன் நலமும் விசாலமான காணான் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். நடுவில் வந்த சின்ன விபத்து இது, அது தூக்கி ஏற கட்டிட்டு நீட்டா போய் நேருங்க. அதாவது நீங்க காயப்பட்டிருக்கின்றது தெரியாது. தயவு செய்து இந்த பிசாசின் வஞ்சகத்தில் விழுந்துடாதீங்க. அல்லேலூயா. மன்னித்து விழுந்தோம். மன்னிக்காவிட்டா நாம ரட்சிப்பே கேன்சல் ஆயிடும். மற்ற 18வது அதிகாரத்தில் படிக்கிறனால அவங்க கையில் 100 வெள்ளிப்பணம் ஒன்றுத்தான் வாங்கியிருந்தான். 10,000 தாளந்து வாங்கினவன் போய் மன்னிப்பு கேட்டான். ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டான். ராஜா என்ன பண்ணிட்டாரு, அவங்ககிட்ட 100 வாங்கினவன் அவனை போட்டு மன்னிக்கலை, கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டான். 34-35 வாசித்தீங்கன்னா அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவனை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதே உடன் வேலைக்காரன் போய் ராஜா கிட்ட சொட்டான், ஐயா நீ 10,000 அவனுக்கு மன்னிச்சு, அவன் கீழே ஒரு 100 வெள்ளிப்பணம் வாங்கியிருந்தான், அதை அவன் மன்னிக்க முடியாம அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா போய் அவனை பார்த்து கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும், அவன் பட்ட கடனை எல்லாம் கொடுத்து தீரும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவனா வேதனை தான், சரீரத்துல வேதனைகள் மேல வேதனை, எரிச்சல், சரீரத்துல வியாதிகள், மலட்டுத்தன்மை, எரிபந்தங்கள், கொப்பளங்கள், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வரும். இதெல்லாம் சாபத்தின் அறிகுறி. சோ அவன் கோபமடைந்து அவன் உபாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். ஆமென். அந்த கசை பாராது, மன்னிக்க மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன், நரகத்து போனா கூட பரவாயில்ல, நான் அப்படியே தான் இருப்பேன். நம்ம ஜெபம் பண்றோம்ல, இயேசு கற்பித்த ஜபம், பரலோக பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். 12 நம்ம சொல்றோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு. என்ன சொல்றீங்க, நான் மற்றவங்களை மன்னிக்கிறது மாதிரி என்ன மன்னிக்கின்ற, நான் நீ மற்றவங்களை மன்னிக்கிறதுலே இல்லை, அதனால நான் இன்னும் மன்னிக்காதீங்கன்னு நீங்களே சொல்லிடுறீங்க. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். 14-15 விட்டுலாம், ஜபம் முடிஞ்சிடுது 13, ஆனாலும் 14 திரும்ப தொடர்றதுங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மன்னிப்பார். நீங்க மன்னிக்காவிட்டால் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிரு. ஓ, உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமென். நிறைய நேரங்களில் நாமளும் என்ன பண்றோம்,
நமக்கு முன்னாடி கானான் தேசம் வாக்கு பண்ணப்பட்ட கானான் இருக்கு. நம்மளை அவங்க குத்திட்டாங்க, குத்துனது நியாயம்தான், உங்க பக்கம்தான் நியாயம். ஆனால் அதுக்கு நியாயத்துக்கு என்ன பண்ணுறது? ஐயா, நியாயத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு முக்கியம் இல்லை, பிரச்சனை வெளியில் இருக்கு, காயம் உள்ள இருக்கு. நீ வெளியில இருக்கிற பிரச்சனையே பார்த்தேன், ஆனால் உனக்கு உள்ள இருக்கிற காயத்தை மருந்து போடுறதுக்கு பண்ண மாட்டேற. அதுக்கு மருந்து போடுறதுக்கு முதல் இது மன்னிச்சிருங்க. ஹலேலுயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னித்து விடுங்கள், மன்னிச்சு விட்டீங்கன்னா நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள்.